அல்லது மன்னிக்க வேண்டும். தகப்பன்மாருடைய தினம் என்று கொண்டாடப்படுகிறது. தகப்பன்மாருடைய தினம் என்று வேதத்திலே நாங்கள் மன்னிக்க வேண்டும். உலக பிரகாரமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த தகப்பன் என்கிற வார்த்தையை நாங்கள் வேதத்திலும் பார்க்கிறோம். ரோமருடைய புஸ்தகம் 8:15 பார்க்கிறோம், நாங்கள் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று. அப்பா பிதாவே என்று, அவரை தேவன் என்று அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அல்ல, எல்ஷடா என்று அல்ல, ஏலோகியம் என்று அல்ல, நாங்கள் அவரை அப்பா பிதாவே என்று. ஆங்கிலத்திலே எபிரேய பாஷையிலே இருந்த பிரகாரமாகவே அப்பா ஃபாதர் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தகப்பனை வீட்டிலே சில வேளைகளிலே தமிழிலே நாங்கள் ஐயா என்று கூப்பிடுகிறோம், அப்பா என்று கூப்பிடுகிறோம், சிலர் பப்பா என்று கூப்பிடுகிறார்கள், சிலர் டடி என்று கூப்பிடுகிறார்கள். இதைத்தான் அப்பா ஃபாதர் என்று போட்டிருக்கிறது. அவரே அப்பா பிதாவே என்றால் கனமும் மகிமையும் அங்கு செலுத்துகிறதில்லை, உரிமை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய மகத்துவம் மாத்திரம் அல்ல, அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் அப்பா பிதாவே என்று அவரை உரிமையுடன் அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பரலோகத்துக்கு மாதிரியாக இருக்கிறது. தேவ அன்பை வெளிப்படுத்தும்படியாய் பூலோகத்திலே தேவன் தகப்பன்மாரை நியமித்தாரோ, தேவனுடைய அன்பு பூரணமான அன்பு. தகப்பன்மாருடைய அன்பிலே பூரணம் இருக்கிறது இல்லை, குறைபாடுகளை காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் பூரண அன்பு, முழுமையான அன்பு, ஜீவன் கொடுக்கும் அன்பு, அதை கொடுத்து காட்டிய அன்பு, அந்த அன்பு தேவ அன்பு. அந்த அன்பும் அவரை தம்மை அப்பா பிதாவே, ஐயா, அப்பா, அப்பா, டடி என்று அழைக்கும்படியாக அவர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். வயது எவ்வளவாயிருந்தாலும் ஒரு தகப்பனுக்கு பிள்ளை பிள்ளைதான். அதே பிரகாரமாக தேவனுடைய பார்வையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே கூடியிருக்கும் தகப்பன்மார் ஒவ்வொருவரும், திருமணமானவர்கள் ஒவ்வொருவரும், அவருக்கு நாங்கள் பிள்ளைகளாயிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த இடத்திலே திருமணமான ஆண்கள் ஒவ்வொருவரையும், அல்லது ஞான பெற்றோர் என்று நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால், யாராவது பிள்ளைகளை நீங்கள் தேவ ஞானத்திலே வளர்க்கிறவர்களாய், ரட்சிப்பிலே வளர்க்கிறவர்களாய் இருந்தால் இந்த இடத்திலே தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அன்பின் சின்னமாக இதை ஞாபகப்படுத்தும்படியாக உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு கொடுக்க இருக்கிறார்கள் சில்ட்ரன் சர்ச்சில் இருந்து. இது ஒரு சின்ன ரூலர். இதிலே ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரை ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது. தயவு செய்து பிள்ளைகள், யூ கேன் ஸ்டார்ட் கிவிங். இதற்கென்று சில்ட்ரன் சர்ச்சில் இருந்து வந்திருக்கிறார்கள், அவருடைய கரங்களை தட்டி வரவேற்போம். தகப்பன்மார், ஞான பெற்றோர், அல்லது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ், திருமணமானவர்கள் எல்லோரும் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். இதிலே ஒரு புக் மார்க் வைக்கப்பட்டிருக்கிறது, பைபிள் புக் மார்க். ஒருவர் எனக்கு சொன்னார், பைபிளே தகப்பன்மார் இங்கு கொண்டு வருகிறது இல்லை, அப்பொழுது ஏன் அவர்களுக்கு பைபிள் புக் மார்க் என்று. இன்னும் ஒன்று, ஒரு ஃபுட் ரூலர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது புக் மார்க்காக பாவிக்கிறது. ஜெனிசஸில் இருந்து வெளிப்படுத்தல் வரை ஆங்கிலத்திலே வேதத்தில் உள்ள 66 புஸ்தகங்களும். ஆனதினாலே இதை தமிழிலே பார்க்கிற வழியிலே ஆங்கிலத்திலே என்ன பேருடன் இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளலாம். தெரிந்தவர்கள் முறையை பார்த்துக் கொள்ளலாம். பிள்ளைகளுக்கு மனைவிமாருக்கு கொடுத்து விடாதீர்கள், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். Thank you. சிலர் என்ன சீப்பாக்கி விட்டார்கள் இந்த வருடம் என்று நினைக்கிறார்கள். மதர்ஸ் டேக்கு அதிகமாக சிலொழிக்கலாம், ஃபாதர்ஸ் டேக்கு குறைவாக சிலொழிக்க வேண்டும் என்று சிலருடைய கருத்து. உலக பிரகாரமாகவும் அதிகமாக மதர்ஸ் டே தான் கூட செலவு செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள், பல மடங்கு சிலவழி செய்கிறார்கள் என்று. ஏனெனில் பிள்ளைகளிடத்திலே பெற்றோர் தகப்பன்மார் சொல்லுகிறது, அம்மாவுக்கு வாங்கி கொடு என்று. தகப்பனுடைய நாட்கள் வருகிற வழியிலே தாய்மார் அதை சொல்லுகிறது இல்லை போல்.
இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே திருமணமாகி முதல் தடவையாக திலீபனும் தேவிகாவும் வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கைசைக்கு முன்பாக வாருங்கள். சபையாராக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய். இவருடைய திருமணத்தை ஆசீர்வதித்து தேவன் இவர்களை ஆசீர்வதிக்க உயர்த்த வழிநடத்த உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபம் தேவன் தாமே இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனே, தகப்பனே, இந்த நாளிலும் திலீபனை தேவிகாவை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று நீர் வாக்கு பண்ணின பிரகாரமாய் ஆண்டவரே இவர்களை உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடர நீர் தாமே இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த தகப்பனே உம்முடைய வழிநடத்தல் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவாயிருக்க உம்முடைய கரம் இவர்களை பிடித்து வழிநடத்த ஜபிக்கிறோம். தகப்பனே இவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு, தங்கள் குடும்பங்களுக்கு, தங்கள் பெற்றோருக்கு, சகோதரருக்கு ஆசீர்வாதமாய் அமைய ஆண்டவரே நீர் தாமே இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும். ஆண்டவரே வாழ்க்கை பயணத்தின் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தியும் ஆண்டவரே மேடுகளிலே பள்ளங்களிலே உம்முடைய கரம் இருக்க வேண்டும், உம்முடைய அன்பு இருக்க வேண்டும், உம்முடைய வழிநடத்தல் இருக்க வேண்டும். நீர் வாக்கு பண்ணின பிரகாரம் வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை போக்கிலும் வரத்திலும் நகரத்திலும் பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பேன் என்றவர் இவர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும் ஆண்டவரே, இந்த திருமணத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் இவர்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும், அநேகருக்கு எடுத்துக்காட்டாயிருக்கட்டும், உம்முடைய கரம் பிடித்து வழிநடத்த ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.